ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஆர்ஆர்பியில் இருந்த இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 10th 12th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். யார் யார் என்ன ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன போஸ்ட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 20 விதமான போஸ்ட்டு. அதில் ஒரு சிலர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நர்சிங் சூப்பரண்ட்டு, டென்டல் ஹைஜியன்ஸ்ட்டு, டயாலிசிஸ் டெக்னீஷியனு, லேப்ராட்டரி சூப்பரண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு, ரேடியோகிராஃபரு, ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, கார்டியாக் டெக்னீஷியனு, அப்புறம் இசிஜி டெக்னீஷியனு, ஃபீல்டு ஒர்க்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 20 விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அது மூலமாக நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டீட்டெயில்டாக. ஓகேவா? அதற்கான இனிஷியல் பேமெண்ட்டுன்ட்டு சேலரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உண்மையிலே சூப்பருங்க. ஏன்னா அதே மாதிரி எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத வந்து ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 1376 வேகன்சிஸ் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்குன்றத கிளியராக வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சில போஸ்ட்டுக்கு ஒரு ஒரு விதமான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இங்கே தாராளமாக வந்து பார்த்துக்கலாம் ஏஜ் குரூப்பு. அதே மாதிரி யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரின்ட்டு தனித்தனியாக வந்து இங்கேயே டேட் ஆஃப் பர்த்தோடு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் தெளிவாக வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நார்மலாக ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியில் வரவங்களுக்கு 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூடி ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு, இபிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபாய் அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த 500 ரூபாய் கட்டுறவங்க வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது 400 ரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் 250 கட்டுறவங்களுக்கு 250 வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் வந்து இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின்ஸு, 120 நிமிஷம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 90 மினிட்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறவங்களும், ஓகேங்களா? அதற்கான சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக இதை வந்து படித்து பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் ஆன்லைனில் தான் rrbgovernment.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து rrbchennaigovernment.in அந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம சவுத்தன் ரீஜன் சென்னை இல்லையா, அதனால் வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கும் வந்து தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா கார்டியாக் டெக்னீஷியனுக்கு அதான் 10th+2 வந்து முடிச்சிருக்கணும். அது கூட சர்டிஃபிகேட் கோர்ஸுமே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியின் கிளினிக்கல் சைக்காலஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்கருக்கு 10th 12th வந்து படிச்சிருக்கணும். சயின்ஸ் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. சயின்ஸ் வித் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2, அதுக்கு பார்த்திங்கன்னா 12th வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎம்எல்டி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது. இதை நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி சென்னை நம்மளுக்குன்ட்டு எவ்வளோ வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸும் போஸ்ட் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்குன்ட்டு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேகன்சி உங்கள் கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான டேட்ஸ், முக்கியமான டேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதே 17ஆம்தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 17. முடியறது வந்து செப்டம்பர் 16 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து செப்டம்பர் 16ஆம்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? இது யாராச்சும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆகஸ்ட் 17ஆம்தேதி ஓப்பன் ஆனவுடனே நம்ம சேனலே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே அப்டேட் பண்ணுவோம். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ்.